கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது காட் இஸ் இட்டர்னல், தேவன் நித்தியராயிருக்கிறார், அவர் நித்தியர். காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கனாட் பி மெஷர்ட் பை டைம். தேவனுடைய தேவனாயிருப்பது ஒருபோதும் வந்து காலத்தை நேரத்தை கொண்டு நமக்கு அளக்க முடியாது. அதாவது இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்போ இதே கொண்டு வந்து நம்ம வந்து தேவனை வந்து அளக்க முடியாது. ஆனால் தேவன் வந்து பிரிக்க முடியாத நிகழ்காலத்தில் இருக்கிற நபர் என்று நம்மளால் சொல்லலாம். அவருக்கு வந்து நேற்றும் எதிர்காலமும் கிடையாது, எல்லாமே நிகழ்காலம்தான். இனி நித்தியத்தில் வந்து காலம் நேரம் கிடையாது, அவர் காலத்துக்கு நேரத்துக்கும் அப்பாற்பட்ட நபர். காலத்துக்கு நேரம், நம்மளுடைய வாழ்க்கை வந்து, மனுஷ வாழ்க்கை வந்து காலத்துக்கு நேரத்துக்கும் உட்பட்டு இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு நாள் கழித்து தான் ஒவ்வொரு காரியம். இப்போ இன்றைக்கி வந்து நாளைக்குள்ள காரியங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய முடியாது. நாளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நாளைக்கு தான் செய்யும். ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம தயார் பண்ணி வைக்கலாம், ஆனால் நாளைக்கு நம்ம நேரிட காரியங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். நேற்று நேரிட்டது வேறு, இன்றைக்கி நேரிடுகிறது வேறு, நாம் நேரிட போகிறது வேறு. அப்போ அதனால் தேவனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, அது நம்மளை மனுஷ மனசுக்கு புரிய முடியாது. நித்தியத்தினுடைய துவக்கம் அப்படி தான் நம்மளை, நித்தியத்துக்கு துவக்கமே கிடையாது. தற்காலிகமான எல்லா தடைகளையும் மீறி இருக்கிற ஒரு நபர் வந்து நம்மளுடைய தேவன். ஆதி இல்லை, அந்தமும் கிடையாது. ஒரு ரிங்கு நம்ம வந்து திருமணத்தில் பயன்படுத்துகிற அந்த மோதிரம், அது அப்படியே வந்து ரவுண்டாக இருக்கும். அப்போ அந்த நித்தியமான அன்பை காட்டுறது தான் இது, அந்த நித்தியம் என்று சொல்லி. அதுக்கு துவக்கம் என்றும் நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் அவர் நித்தியராக இருக்கிறதா, அப்போ தேவனுடைய அந்த அன்பு காட்டுகிறது தான் இது. அப்போது தேவன் தான் வந்து இந்த காலத்தினுடைய அல்லது நேரத்தினுடைய சிருஷ்டிகர்த்தர். அவர் தான் வந்து காலத்தை நேரத்தை உருவாக்கினார். ஆதியில் தேவன் ஆகாயத்தை பூமியை சிருஷ்டித்த பொழுது அந்த ஆதியில் அந்த சமயத்து அந்த அதுதான் துவக்கம், காலத்தினுடைய துவக்கம். நித்தியம் வரும்பொழுது, அதாவது எல்லாம் முடிஞ்சு வெள்ள சிங்காசனம் எல்லாம் முடியும் பொழுது இந்த நேரமும் வந்து முடிஞ்சு போகும். எல்லாம் வந்து அந்த நித்தியத்தில் காணப்படும். ஒரு இறையல் வல்லுநர் ரைரி சொல்கிறது என்னவென்று தெரியுமா, காட் எக்ஸிஸ்ட் என்லெஸ்லி, முடிவில்லாமல் அவர் வந்து இருந்து கொண்டிருக்கிறார். மனுஷ பாஷைக்கு வந்து ஒரு எல்லை உண்டு, நாம் வந்து எல்லை உள்ள நபர்கள், அதனால் அவர் எல்லை இல்லாதவர். அப்போது நம்மளுடைய பாஷைக்கும் வந்து எல்லா காரியங்களும் வந்து தேவனை குறித்து எல்லா காரியங்களும் நம்மளால் சொல்ல முடியாது. வாக்குகள் நமக்கு வந்து சரியான நேரத்தில் அதுக்கு கிடைக்காது. தேவனுடைய அதாவது ஆயிருப்பது, அவர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னது, அவர் எப்படி இருக்கிறது, அவர் வந்து ஒருபோதும் வந்து பின்னோக்கி போகவோ முன்னோக்கி போகவோ இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அவர் எல்லா நேரத்திலையும் ஒரே போல் இருக்கிற ஒரு நபர் என்று தான் அதுக்கு அர்த்தம். தேவன் வந்து தற்காலிகமான எல்லா காரியங்களுக்கும் மேல் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கிற தேவன் வந்து காலத்துக்கு உட்பட்ட மனிதருக்குள்ள அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றது பெரிய ஒரு காரியம்தான். தேவனுக்கு வந்து ஒரு ஆரம்பம் கிடையாது, தேவனுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு நிமிஷம் வந்து மாறிக்கொண்டிருக்கிற நபரும் கிடையாது, வளர்ந்து கொண்டிருக்கிற முதிர்ச்சி அடைகிற நபரும் கிடையாது. அப்போது அவர் எல்லா காலங்களையும் ஒரே நேரத்தில், அதாவது வந்து இன்றைக்கி பார்த்தது நாளைக்கு வர்றது நாளைக்கெல்லாம் பார்க்குறது, எதிர்காலத்தில் வரப்போகிறது எதிர்காலம் வரும்போதில்லை, அவருக்கு வந்து நேற்று நடந்ததும் இன்றைக்கி நடக்கிறதும் நாளைக்கு நடக்க போகிற எல்லா காரியங்களும் ஒரே நேரத்தில் அவரால் பார்க்க முடியும் என்று தான் அதுக்கு அர்த்தம். ஆதியாகமம் 21:31, அபிராம் வந்து கர்த்தரை வந்து அழைத்தேன் தெரியுமா, எவர்லாஸ்டிங் காட், நித்திராக இருக்கிறது. அப்போ எல்லா நாளும் இருக்கக்கூடிய, நிரந்தரமாக இருக்கக்கூடிய தேவன் என்று அங்கே அழைத்திருக்கிறது. உபாகமம் 33:27, த இட்டர்னல் காட் இஸ் டுவெல்லிங் பிளேஸ், நித்தியமான தேவன் எனக்கு
அடைக்கலமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 91:1-2 ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங் த வர்ட் காட், அதாவது வந்து நித்தியத்திலிருந்து நித்தியத்தில் நீ வந்து தேவனாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 102:11-12 த லார்ட் டஸ்ட் அபாய்ட் ஃபார் எவர், எல்லா காலத்தும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய கர்த்தர் நீர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயர் 1:12 த இயர்ஸ் வில் நாட் கம் டு எண்ட், உங்களுடைய வருஷங்கள் வந்து முடிவுக்கு வராது. இதெல்லாம் வந்து மனுஷனுடைய அந்த தேவனை குறித்து, தேவனுடைய அந்த நிலைமையை குறித்து, நித்தத்தை குறித்து மனுஷனுடைய பாஷையில் வந்து இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். யோபு 36:23 த நம்பர் ஆஃப் இஸ் இயர்ஸ் இஸ் அன்சர்ச்சபிள், தேவனுடைய வருஷங்கள் வந்து நம்மளை ஆராய்ந்து ஆராய முடியாதது என்று அங்கே சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறத காரியம் 1:8-4:8 சொல்கிறது, நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் நான் ஆயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை ஏன்னா, வாட் இஸ் டைம் அண்ட் ஹவ் இஸ் காட் த காஸ் ஆஃப் டைம், நேரம் காலம் என்றால் என்ன, தேவன் எப்படி அந்த கால நேரத்தை வந்து உருவாக்கினது என்ற ஒரு இது. டைம் இஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மார்க் பை சக்சஷன் ஆஃப் ஈவென்ட், அதாவது காலம் நேரம் என்று சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்கள் நேரிடும் பொழுது, அதனுடைய சம்பவங்கள் நேரிடும் பொழுது அதை வைத்து நம்ம அளக்கிற ஒரு அளவு தான் வந்து காலம் அல்லது நேரம். அப்போ இந்த காலம் நேரம் எப்பவுமே வந்தபடி தெரியுமா, மாறிக்கொண்டிருக்கிற மாற்றம் உட்கொண்டு தான் இது வந்து முன்னே போய்கொண்டிருக்கிறது. டைம் இன் சென் இன் த சென்ஸ் பிகான் வென் காட் கிரியேட் த யூனிவர்ஸ். அப்போ இந்த காலம் நேரம் ஸ்டார்ட் ஆனதே ஆதியிலே, ஆதியில் ஆதியாகவும் ஒன்று ஒன்று அங்கே தான் வந்து இந்த நேரம் ஸ்டார்ட் ஆனது. அப்போது இது எப்போவுமே வந்து மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ ஹவ் இஸ் காட் அபவுட் டைம், தேவன் எப்படி இந்த நேரத்துக்கு காலத்துக்கு அப்பாற்பட்ட நபராய் காணப்படுகிறது என்று சொன்னால், அவர் மாற்றமில்லாத நபர். காலம் நேரம் என்று சொல்லும்பொழுது மாற்றத்தை மாற்றத்துக்கு உட்பட்டது. அவர் தேவன் காலத்துக்கும் நேரத்துக்கும் மேலே என்று சொல்லும்பொழுது அவர் ஒருபோதும் மாற்றமில்லாத நபர். மாற்றமில்லாத ஒரு நிலைமைக்கு அல்லது ஒரு நபருக்கு வந்து அவர் வந்து ஒருபோதும் சமயத்துக்கு காலத்துக்கு நேரத்துக்கு உட்பட்ட நபர் கிடையாது. காலத்துக்கோ நேரத்துக்கோ உட்பட்ட நபர் கிடையாது. அப்போது தேவன் வந்து நித்தியமான இந்த நேரத்தில், அப்போது நம்ம வந்து நேரம் தான் சொல்லும், ஓகே நாவ் இப்பொழுது நித்தியமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய குணங்கள் என்ன நமக்கு, உபாகம் 33:27 அட் த டைம் ஆஃப் டெத் ஆர் எனி கிரைசிஸ், நித்தியமான அந்த கரம், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கு என்ற அந்த ஒரு பெரிய ஆறுதல். சங்கீதம் 90:1-2 தெர் இஸ் கம்ஃபர்ட் அமிட் த பிரைவிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை வந்து எவ்வளோ வந்து சுருக்கமாக இருந்தாலும் தேவனுடைய ஆறுதல் நம்மோடு கூட இருக்கு என்று சொல்லி அந்த 40 வருஷ பயணம் மனதில் வைத்து கொண்டு தான் வந்து சங்கீதக்காரன் இதை எழுதுனது. சங்கீதம் 102:1-13 தோவி பரிஷ், அதாவது நாம் வந்து இழந்து போனாலும் காட் வில் நாட், தேவன் ஒருபோதும் இழந்து போகாது. அவன் தாவீது வந்து அவர் மரணத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இது எழுதுனது. அதில் 102:9-10-12 வந்து நம்ம பார்த்தால் போதும். அப்போது நம்முடைய தேவன் வந்து நித்திராய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.